திரிபுரா மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தல் அமைதியாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்றது. காலை 8 மணி முதலே வாக்காளர்கள் ஆர்வமுடன் நீண்ட வரிசையில் நின்றபடி வாக்களித்தனர். பிற்பகல் 3 மணி நிலவரப்படி 70% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 60 தொகுதிகளை கொண்ட பேரவைக்கான தேர்தலில் 22 பெண்கள் உட்பட மொத்தம் 259 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். வாக்குப்பதிவு மையங்களில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் தேர்தல் ஆணையத்தால் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது. மொத்தம் 3337 வாக்குப்பதிவு மையங்களில் கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டன. முதலமைச்சர் மாணிக் சாஹா அதர்தலாவில் உள்ள பள்ளி ஒன்றில் தமது வாக்கை பதிவு செய்தார். முன்னாள் முதலமைச்சர் மாணிக் சர்க்கார் உள்ளிட்டோரும் தங்களது வாக்குகளை அளித்தனர். ஆளும் பிஜேபி மற்றும் அதன் கூட்டணி கட்சியான IBFD, காங்கிரஸ், இடதுசாரிகள் இணைந்த இடது முன்னணி, திப்ரா மோத்தா, திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கிடையே போட்டி நிலவுகிறது. மார்ச் 2 தேதி பதிவான வாக்குகள் எண்ணப்படும்.